வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சென்னீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஓரியோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு கடையில் குடிக்கிற அதே டேஸ்ட் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணணும்னு நான் வீடியோக்குள்ளே போய் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கோங்க, ஒரு பேக்கெட் அளவுக்கு. கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. ஓரியோ பிஸ்கெட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஐடென்டிக் பிஸ்கெட் கூட எடுத்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் எசன்ஸ், இது வந்து ஆப்ஷனல் தான். நான் கேக் செஞ்சேன், அதனால் விப்பிங் க்ரீம் வச்சுருந்ததால் நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணி தான் இந்த ஓரியோ மில்க் ஷேக் பண்ண போகிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸே. ரொம்பவே ஈஸியாக சூப்பராக ஒரு 5 to 10 minutes பண்ணி முடிச்சிடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, இதில் வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி க்ரீம் இல்லை அப்படின்னா வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரீம் ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1/4 cup சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து உங்களோட ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐஸ்கிரீமில் பண்ணுறீங்க அப்படின்னா சுகர் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சாக்லேட் எசன்ஸ் வந்து நான் 1/2 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிஸ்கெட்டை வந்து இந்த மாதிரி பாதி பாதியாக போட்டு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓரியோ பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் ஐடென்டிக் பிஸ்கெட்டில் கூட பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட் எதுவுமே டிஃபர் ஆகாது, இதே மாதிரி தான் இருக்கும். ஐஸ்கிரீம் சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா சுகர் லெவலை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐஸ்கிரீம்லேயும் சுகர் அதிகமாக இருக்கும், பிஸ்கெட்லேயும் சுகர் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பாலையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸியை வந்து அரைச்சி நம்ம இந்த மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் வச்சு ஓட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா லோ ஸ்பீடில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பல்ஸ் விட்டு விட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா சூப்பரான கடையில் கிடைக்கிற அதே மாதிரியான ஒரு மில்க் ஷேக் நமக்கு கிடச்சிரும். பசங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எத்தனை பேருக்கு ஓரியோ மில்க் ஷேக் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், எம்மியான ரிச்சான ஓரியோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஆல்டர்னேட்டாக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லவ் யூ ஆல்.